காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பதம் இந்த ஸ்லோகத்திலிருந்து பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம்னு தெரிந்து கொள்ளுகிறோம் வைகுண்டமே திருவரங்கம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதி இங்கே திருவரங்கத்தை மாலையாக சுற்றி கொண்டு ஓடும் காவேரி நதி அங்கே இருக்கக்கூடிய பரவாசு தேவன் எம்பெருமான் இங்கே திருவரங்கநாதனாக சேவை சாதிக்கிறான் இந்த திருத்தலத்தே அநேகமாக ஆண்டுக்கு முன்னூற்றறுபத்தைந்து நாளும் உற்சவங்கள் உண்டு நாளும் விழவின் ஒலி ஓவா என்ன ஆழ்வார்களுடைய பாசுரம் அப்படி பல உற்சவங்கள் கண்டருளும் போது வசந்தோத்சவத்தினுடைய கடைசியான நாள் வசந்த ருத்துவிலே பெருமான் குளிர்ச்சி அடைய வேணுங்கிறதுக்காக இந்த அற்புதமான உற்சவம் கொண்டாடப்படுகிறது இப்போது நாம் இருக்கும் இடம் நம்பெருமாள் திருவரங்கநாதனுடைய வசந்த மண்டபம் வசந்த மண்டபத்திலே அழகாக தோட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றன தோட்டத்தில் உண்டான பூச்செடிகள் பச்சை பசேல் என்னிருக்கும் இலைகள் மான் தளிர்கள் நடுவிலே பெருமானை எழுந்துருளுவதற்காக விரிக்கப்பட்டுள்ள நடைபாவி தோட்டத்தை சுத்தி ஏற்படுத்தப்பட்டுள்ள விளக்கு அலங்காரங்கள் அருகிலே புஷ்பத்தையே சொருகிறா போலே நீரைச் சொருகின அற்புதமான யானைகள் கங்கை தாய் தண்ணீரை பெருமான் திருவடிகளுக்குச் சொருகிறாள் காவிரித்தாய் பெருமானுடைய திருவடிகளையே வருடிவிட்டு கொண்டு போகிறாள் அன்னப்பறவைகள் மான்கள் இது இத்தனையாலும் சூழப்பட்ட எம்பெருமானுடைய வசந்த மண்டபம் வீறு கொண்டு மிக அழகாக விளங்குகிறது வசந்த மண்டபத்தே நாலு புறமும் அகழி வெட்டப்பட்டு அதிலே தண்ணீர் நிரம்ப சேர்க்கப்பட்டு குளிர்ச்சி ஏற்படுவதற்குண்டான இலைகள் சிறு சிறு வேர்கள் பூக்கள் இதெல்லாம் சேர்க்கப்பட்டு சலசலத்து கொண்டு பெருமான் திருவடிகளை தழுவதற்காக இரண்டு பக்கத்திலும் ஆறு ஓடுகிறா போலே தண்ணீர் ஓடிவர இந்த அற்புத சன்னிவேசத்தை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் இவ்விடத்தில் இருந்தாலே நாம் பல நாட்களாக பட்டு வருகிற வெப்பம் சம்சாரத்தாலே ஏற்பட்டிருக்கிற சூடு இது இத்தனையும் தணிந்து போய் பெருமானுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரபூதர்கள் ஆகிறோம் இவ்விடத்தில் நம் பெருமாளை குதிர வாகனத்தோடே நாம் சேவிக்கிறோம் வசந்தோற்சவத்தினுடைய கடைசி நாளானபடியாலே பெருமாள் குதிர வாகனத்தோடே புறப்பட்டு வீதி முழுவதும் உற்சவம் கண்டருளி புறப்பாடு கண்டருளி திரும்ப இந்த சந்நிதி வழியே வந்து நடைபாவியில் வீர நடைபோட்டு போட்டு நடந்து குதரநம்பிரான் பேரிலே ஆரோகணித்து கீழே இறங்குகிறார் இந்த அத்புத உற்சவத்தைத்தான் இப்போது நீங்களும் கண்டுகளித்தீர்கள் இந்த தோட்டத்தையும் துறவையும் நீர்வாவியும் இது இத்தனையும் பார்த்தாலே இயற்கைய பெருமான் எப்படி சிருஷ்டித்து வைத்திருக்கிறான் அவன் மகிழ்வுக்காக சிருஷ்டித்திருக்கிறான் நம் ஆனந்தத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறான் நாமும் அனுபவிக்க வேண்டும் பெருமானுக்குத்தான் முக்கியமாக சமர்ப்பிக்க வேண்டும் அதத்தானே கீதையில் இத்தனை ஸ்லோகங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் இனி கடைசியாக பார்க்க வேண்டியது மூன்றாவது அத்தியாயத்தில் பதினாலாவது ஸ்லோகம் பதினைந்தாவது ஸ்லோகம் பதினாறாவது ஸ்லோகம் அதில் பதினாலு பதினைந்து ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை இப்போது சேர்த்து சொல்லுகிறேன் மூன்று ஸ்லோகங்களுமே ஒரே பொருள் தருபவை தான் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும் எம்பெருமான் ஒரு சக்கரத்தை பற்றி இந்த ரெண்டு ஸ்லோகங்களாலே விவரிக்கிறான் சக்கரத்தை யந்திரமாக நாம் சுற்றி விடுகிறோம் சக்கரம் சுற்றுவதற்கு ஆரம்பிக்கும் நீங்கள் தொழிற்சாலைகளில் பார்த்துருக்கலாம் ஒரு சக்கரத்தில் மற்றொரு சக்கரம் சேர்ந்திருக்கும் அந்த சக்கரத்தில் இன்னொரு சக்கரம் இருக்கும் ஒரு சக்கரத்தை நாம் சுட்டி விட்டால் அதனாலே அடுத்து அதனாலே அடுத்து அதனாலே அடுத்து என்று வரிசையாக எல்லா சக்கரங்களும் சுழலும் இந்த சுழற்சியைத்தான் பெருமான் சிருஷ்டியாக பண்ணுகிறான் ஒன்றொன்று மத்தொன்னை எதிர்பார்த்திருக்கும் நாம ஒன்னொன்னையும் அந்தந்த சக்கரத்தைச் சரியாக சுழட்டி விட்டால் தான் மொத்தச்சக்கரமும் சரிவரச் சோழலும் அண்ணத் பவந்தி பூத்தான அண்ணா பூத்தான பர்ஜனாத் அன்னசம்மபவ யாத் பவதி பர்ஜாத்து பதி பர்ஜன்யா யா கர்மசமுவா கர்ம ப்ரமோத்பவம் வித்தி ப்ரம அக்ரமுத்பவம் த நித்திய கர்ம இந்த கர்மயோகத்தை பற்றி சொல்ல வந்த கண்ணன் இப்போ சக்கரத்தை பற்றி விவரிக்கிறான் முதலில் ஜீவராசிகள் பூதங்களெல்லாம் வாழ வேண்டும் அன்னாத் பவந்தி பூதானி பூதங்கள்னா பூதம் பேய் பிசாசம் அல்ல நம்ம எல்லாரையும் தான் சத்தாயாம்னு தாத்து ஜீவராசிகள்னு அர்த்தம் கொள்ள வேண்டும் அன்னாத் பவந்தி பூதானி ஜீவராசிகள் வேழவ வாழ வேண்டும் என்னால் அன்னம் வேண்டும் உணவு வேண்டும் அது கோதுமை வளர்வதால் இருக்கட்டும் அல்லது கிழங்கு வகைகள் வளருவதால் இருக்கட்டும் அரிசி வளருவதாக இருக்கட்டும் அன்னத்தாலே தான் ஜீவராசிகள் வாழ்கின்றன அன்னாது பவந்தி பூதானி சரி அன்னம் வளருவதற்கு எரு தேவை பர்ஜன்யாது அன்னசம்பவா பர்ஜன்யம்ங்கிறது மழை பர்ஜன்யாத் அன்ன மழை மழை பெய்தால்தான் அன்னம் வளரும் நெற்கதிர்கள் நன்றாக தழைத்தோங்கும் அப்போ ஜீவராசிகள் வாழ்வதற்கு நெல்லு வளர வேண்டும் அன்னம் தேவை அன்னம் தேவை என்றால் அதற்கு மழை தேவை மழை எதிலிருந்து பிறக்கும் யக்ஞா பவதி பர்ஜன்யா யஜ்யங்கிற யாக யஜங்கள் ஹோமம் முதலானவர்கள் இதை பண்ணுறதுனால தான் மழை ஏற்படும் இதை கீழ் ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம் நாம் யாக யாகயங்களை பண்ணி தேவ பூஜையாலே ஹவிர்பாகத்தை கொடுத்தால் அதனால் ஆனந்தப்படுகிற தேவதைகள் நமக்கு மழையை கொடுக்கிறார்கள் என்னதானே கீழே பார்த்துருக்கோம் தே தேவான் பாவயந்துவ பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்யப் பரம வாப்சியத்தை ஆகையால் யஜ்ஞம் பண்ண பண்ணத்தான் மழை பெய்யும் மழை பெய்தால்தான் அன்னம் வளரும் அன்னம் வளர்ந்தால்தான் ஜீவராசிகள் செழித்திருக்க முடியும் இதற்கெல்லாம் இப்போ ஆதாரம் யஜம் யஜ்யம் எதனால் ஏற்படும் அதை அடுத்து தெரிவிக்கிறான் யஜ்ஞா கர்ம சமுதவா கர்மா நாம் செய்யக்கூடிய செயல்பாடு ஓரோரு ஜீவாத்மாவும் செய்ய செய்வதுதானே கர்மா நம்முடைய செயல்பாடுகள் தானே கர்மா செயலிருந்தால்தான் யாக யஜங்கள் பண்ணுவோம் தான் தேவதகளுக்கு பூஜை பண்ணுவோம் செயலிருந்தால் தான் அன்னத்தையே சமைக்க முற்படுவோம் பெருமானுக்கு படைப்போம் ஆக நம்முடைய செயல்பாடுகள் செயலாலே யஜ்யம் யஜ்ஞத்தாலே மழை மழையாலே அன்னம் அன்னத்தாலே ஜீவராசிகள் வாழ்கிறார்கள் இன்னும் ஒரு படி தாழ்விட்டோமா அடுத்தது பார்ப்போம் நம்முடைய கர்மா எதனால் ஏற்படுகிறது கர்ம பிரம்மோத்பவம் வித்தி நமக்கு உடல் இருந்தால் தானே எந்த கர்மாவையுமே செய்ய முடியும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் ஆக பிரம்மா என்னும் சொல்லால் நம்முடைய உடல் குறிக்கப்பட்டு நாம் செய்யும் செயல்பாடுகளுக்கெல்லாம் உடலிருப்பதே காரணம் என்று கண்ணன் தெரிவித்தான் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அப்போ உடல் எதனாலே ஏற்படுகிறது பிரம்ம அக்ஷர சமுதவம் அக்ஷர அழியாததாய் எது அழியாதது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவில்லாததுன்னு இவ்வளவு நாளும் பார்த்து வந்திருக்கிறோம் அக்ஷரங்கிற சொல் ஆத்மாவை குறிப்பதாய் ஆத்மாங்கிற அக்ஷரம் அதிலிருந்து சரீரம் பிறக்கிறது சரீரங்கிற உடல் அது அழிவடையக்கூடியது உடல் இருக்கிறதுனால தான் கர்மாக்களை செய்கிறோம் அந்த கர்மாக்களிலே மிக உயர்ந்தது யாகம் யஜ்யம் தேவ பூஜை செய்வது தேவ பூஜை பண்ணுவதாலே மழை பெய்கிறது மழை பெய்கிறதாலே அன்னம் விளைகிறது அன்னம் விளைந்ததை உண்டு மக்கள் வாழ்கிறார்கள் இதுதான் ரொம்ப அழகான சக்கரம் இப்போது இந்த சக்கரத்தில் நடுவாக எது இருக்கிறது ஒரு சக்கரம்னா நடு இருக்கும் அதை சுற்றித்தானே சக்கரங்கள் சுழன்று வரும் இந்த சக்கரத்தின் நடு பகுதி யஜமும் யாகமும் அந்த யாக யஜங்களை நாம் சரிவர விட்டு கொண்டே இருந்தால்தான் காரிய காரண ரூபமான இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் இதில் இப்போ எதது எததுனாலேன்னு பார்ப்போம் ஜீவாத்மாக்கள் வாழ வேண்டும் ஆத்மாக்கள் அத்தனையே ஜீவராசிகள் வாழ வேண்டுமென்றால் ராசிகள் ஜீவராசிகள் வாழ்வதற்காக அன்னம் அன்னம் விளைவதற்காக மழை மழை ஏற்படுவதற்காக யஜ்யம் யஜ்ஞம் என்றால் கர்மா கர்மா செய்ய வேண்டுமென்றால் உடல் தேவை உடல் தேவை என்றால் ஆத்மா தேவை இப்போ ஆத்மாவிடத்திலிருந்து உடல் பிறக்கிறதுன்னு அர்த்தமல்ல ஒரு ஆத்மா உடலை ஏற்றுக்கொண்டு தானே எல்லா கர்மத்தையுமே செய்கிறான் ஆகையால் இந்த சக்கரத்தை அர்ஜுனா நன்றாக புரிந்துகொள் இதத்தான் யஜம்ங்கிற சக்கரம் நடுப்பகுதியிலே நான் வைத்து பொருத்தி இருக்கிறேன் இந்த சக்கரத்தை உன் பங்கை நீ சரியாக சுழற்றி விட வேண்டும் இப்போது இதை சக்கரம்னு கண்ணன் தெரிவித்தானே ஆனால் சக்கரம் முடிவடைஞ்சாபல் இல்லையே ஏன்னு பார்க்கலாமா ஆத்மா ஆத்மா உடம்பு எடுத்துக்கிறார் உடம்பால கர்மா பண்ணுகிறோம் கர்மானா யக்ஞம் நடக்கும் யஜ்யத்தாலே தேவ பூஜையால மழை பெய்யும் மழை பெய்யறதுனால அன்னம் விளையும் அன்னம் விளையிறதுனால ஜீவராசிகள் வாழ்கிறார்கள் இப்போ இது சக்கரமாக இருக்கா ஃபிளாட்டாக இருக்கா இடது பக்கத்துலேருந்து தொடங்கி வலது பக்கம் வரைக்கும் வந்துட்டோம் இதில் அந்த ஜீவராசிகள்ங்கிறத கொண்டு இந்த இடத்துல சேர்த்தால்தான் இது ஒரு வட்ட வடிவமாக சக்கரமாக ஆகும் ஜீவராசிகள் வாழ்வதற்கு ஆத்மாவை எதிர்பார்த்திருக்கிறார்களான்னு சொன்னால் ஆத்மாவே தான் ஜீவராசிகள் ஆக கடைசியில் சொன்ன ஜீவராசியும் முதல்ல சொல்லப்பட்ட ஆத்மாவும் வேறு அல்லர்கள் ஆக ஆத்மாக்கள் நன்றாக இருந்து உடலை எடுத்துக்கொண்டு கொண்டு வரிசையாக எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போய் கடைசியாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அவர்கள்தான் உடலோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஆக இந்த சக்கரம் ஆருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு கண்டிப்பாக பகவானுக்காக இல்லை இது நடுவில் அவருக்கு எந்த தேவையுமே இல்லை இப்போ அவரே தானும் மழை பெஞ்சாத்தான் அன்ன அவருக்கு அன்ன அவர் சாப்பிட போகிறாரா இல்லை அவருக்கு உடம்பு இருந்தால் தான் அவரால் கர்மா பண்ண முடியுமா அவர் தான் யஞ்சியம் பண்ண போகிறாரா நிச்சயமாக இல்லை அஹங்கி சர்வயஜானாம் பிரபுரேவ பிரபுரேவச்ச எல்லா யஜ்யங்களும் நானே யஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட ஆகுதிகளும் நானே யஜ்யத்தை பண்ணுபவனும் நானே யஜ்யத்தை பண்ணும்படி தூண்டுவித்தவனும் நானே ஆ எம்பெருமான் தன்னை பற்றியே சொல்லிக்கொள்கிறான் நம்மாழ்வார் திருவாய்மொழி அஞ்சாம் பத்து ஆறாம் திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார் செய்கின்ன கிதி எல்லாம் யானே என்னும் செய்வானின் நனகளும் யானே என்னும் செய்து முன்னிறந்தவும் யானே என்னும் செய்கை பயனுண்பேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமலக்கண்ண நேரக்கோலோ ரொம்ப ஆச்சரியமான போசுரம் செய்கின்ற என்னென்ன கருமாக்களை செய்கிறோமோ அதன் பயனடைவனும் என்பெருமான் அவன்தான் புஜிக்கிறான் செய்வார்களை செய்வேனும் ஒரு செய்பவனை செய் என்று தூண்டி விடுபவனும் எம்பெருமான் தான் இப்ப செய்யப்படுகிற கர்மாக்களும் பகவான் தான் நாளைக்கு போகிற கர்மாக்களும் அதே இறைவன் தான் நேற்றுக்கு செய்யப்பட்ட கர்மாக்களும் அதே எம்பெருமான் தான் ஆக எல்லா கர்மாக்கள் எல்லா யஞ்ஞங்கள் மழை முதலானவர்கள் இது இத்தனையும் தனக்கு சரீரமாய் தனக்கு திருமேனியாக திருவரங்கநாதன் கொண்டிருக்கிறான் நாம் நம்ம பகுதியை சரிவர விளையாடினா போகிறோம் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபீல்டு எடுத்துங்கோ ஹாக்கி ஃபீல்டு எடுத்துங்கோ அது முழுக்க பதினோரு பேர் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் மொத்த ஆட்டத்தையும் நம்மால் ஜெயிச்சிடவே முடியாது நம்மால் ஆட்டத்தையும் மாத்திர முடியுமா நமக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்துல நம் பங்கை சரிவர செய்தால் போதுமானது அவரவர்கள் அவரவர்கள் பங்கு பண்ணிட்டு இருந்தால் இந்த சமுதாயமும் முன்னேற்றத்துக்கு வரும் உலகம் சிறந்த வாழ்க்கை பெறும் ஆகையாலே தான் அர்ஜுனா நீ செய்ய வேண்டிய கர்மம் முக்கியமானது அர்ஜுனன் எந்த கேள்வியில் தொடங்கினான் நான் கர்மாக்களை பண்ணின்றிருந்தால் பண்ணினாலே ஆபத்து தானே சில பேர் எப்படி பேசுவார்கள்னா நான் ஒன்றுமே பண்ணாத உட்காண்டுருந்துடுறேன் பேசினா தப்பா படுறது எடுத்தா தப்பா படுறது பார்த்தா தப்பா படுறது ஆனால் நான் பார்க்கவே இல்லை நான் பேசவே இல்லை நான் எடுக்கவே இல்லை நம்மால பயந்து ஓட முடியுமா இந்த வாழ்க்கையை எப்ப வாழ்த்துக்கு வந்தோமோ இது இத்தனையும் பட்டுத்தான் தீர வேண்டும் ஆகையாலே அர்ஜுனா நீ உன் கர்மாவை செய் நான் சொன்ன கர்மாக்களை செய்தா என்னால் அது உன்னை சம்சாரத்தில் கட்டுப்படுத்தாது இதோ உன் பகுதியை நீ செய்யலாமே சம்சாரத்தில் எல்லாரும் வாழற அளவுக்கு நடுவாக இருக்கக்கூடிய யஜ்ஞத்தை நீ செய்யலாம் அக்கடைசியா தெரிவிக்கிறான் தஸ்மாது சர்வகதம் பிரம்ம எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய சரீரம் சர்வகதம் எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கிற சரீரமானது நித்தியம் யஜ்யே பிரதிஷ்டிதம் எப்போதும் யஜ்யத்திலே தான் நிலை நிற்கது ஆக நடுவான யஜ்யம் என்னும் சக்கரத்தை சுழற்றி விட்டால் யஜ்யத்தினாலே மழை மழையாலே அன்னம் அன்னத்தாலே பூதராசிகள் வாழும் இந்த பக்கம் சக்கர சுழலும் யஜ்யத்துக்கு கீழே என்ன இருக்கு யஜ்யம் வேணுமென்றால் கர்மா கர்மா வேணுமென்னால் உடல் உடல் என்னால் ஆத்மாத்தை தரிக்க வேண்டும் இந்த பக்கம் இருக்கிற பல்லு சக்கர நாள் அந்த பக்கம் இருக்கிற பல்லு சக்கரம் நாள் இது இத்தனை எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது நாம் செய்யும் யஜம் யாகம் தேவ பூஜை கர்மானுட்டானம் ஆகையாலே அத்தை விடாமல் செய்வாயின்னு கண்ணன் தெரிவிக்கிறான் பதினாலு பதினைந்தாவது ஸ்லோகங்களாலே வசந்தோத்சவத்தின் போது நம்பெருமாளை நன்றாக சேவித்து மேலே பார்